Hi guys, நாம் இப்ப பார்த்தது Adobe Premiere masking tool வச்சு ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு 6 டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இந்த 6 டெக்னிக்ஸ்ல 3 Adobe Premiere 5th எபிசோடோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்தோம். இது அதோட செகண்ட் பார்ட். அடுத்து இந்த மாஸ்கிங் வச்சு ஒரு டிரான்சாக்ஷன் தான் பார்க்க போறோம். இது ஃப்ரேம் ப்ளாக்கிங் டிரான்சாக்ஷன் அப்படி சொல்றோம் இதைய. இது நிறைய படங்கள நாம பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாம் ஆண்டர்ஸோட 1917ங்கற ஒரு மூவி நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல அந்த படம் முழுக்கவே ஒரு சிங்கிள் ஷாட்ல ஷூட் பண்ண மாதிரி தான் அதுல இருக்கும். அதுல வந்து பல இடங்கள்ல நம்ம இந்த ஃப்ரேம் ப்ளாக்கிங் டிரான்சாக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சோ அந்த மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ரெண்டு ஃபுட்டேஜுமே வந்து நான் டைம் லைனில் போட்டிருக்கோம். இது ஒரு ஃபுட்டேஜ், இது க்ரௌடில் கொஞ்சம் பேர் நடந்து போகிற மாதிரி, அப்புறம் இந்த ஃபுட்டேஜ் ட்ரைவ் போகிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ். ரெண்டு ஃபுட்டேஜும் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஷூட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டிய ஃபுட்டேஜை செகண்ட் லேயர்லேயும், டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் வர வேண்டிய ஃபுட்டேஜை வந்து நம்ம ஃபஸ்ட் லேயர்லேயும் வச்சுக்கலாம். இதில் எங்கே வந்து டிரான்சாக்ஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்படி க்ராஸ் பண்ணி போகிறார் இல்லைங்களா, இவர் இந்த க்ராஸ் பண்ணுற இவரோட சேர்ந்து அந்த டிரான்சாக்ஷனை வந்து நம்ம மாஸ்கிங் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா, இவர் ட்ராக்கிங் பண்ணி கொடுத்துச்சுன்னா அப்படியே அங்கேருந்து டிரான்சாக்ஷன் ஆகிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதை வந்து எப்படி இந்த டிரான்சாக்ஷன் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதை இந்த பொசிஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லேயரில் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதில் போய் பென் டூலை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாஸ்கிங். கொஞ்சம் சின்னது பண்ணலாம். மாஸ்கிங் முடிஞ்சது. இந்த மாஸ்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த மாஸ்க் பண்ணியிருக்கோம் அந்த இடம் தான் நமக்கு வெளியே தெரியணும். இன்வெர்டட் டிக் பண்ணி விட்டுறணும். ஸோ பிகினிங்கில் வந்து நம்ம மாஸ்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி வந்து அவர் நகர்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கேப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த மாஸ்கிங்கை வந்து நம்ம அவர் நகர்றதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணணும். அதுக்கு வந்து மாஸ்க் பாத்தில் போய் நம்ம டிக் பண்ணி விட்டுட்டு நம்ம ட்ராக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாஸ்க் பாத்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், இங்கே எல்லாம் கீஸ் வந்து அப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ணலை, இது வந்து உங்களுக்கு புரியணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாஸ்க். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம கலர் கரெக்ஷனுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்கிங் தான் இது. இந்த வீடியோவில் இந்த ரேடியோ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைட் கம்மியாக இருக்குது, அந்த ரேடியோ ஃபேஸ் மட்டும் ரொம்ப ப்ரைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மாஸ்கிங் தான் இந்த மாஸ்கிங். இந்த வீடியோ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இது பார்த்ததுலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம டைம் லைன் வச்சாச்சு. இது பாருங்கள், இந்த லேடியோ ஃபேஸ் வந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வரைக்கும் மூவ் ஆகுது. ஸோ நம்ம நார்மலாக வந்து மாஸ்கிங் பண்ணும்போது இது மாஸ்கிங்கை வந்து மாஸ்க் பண்ணி அதை வந்து ட்ராக் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த லேயரை ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணலாம். டூப்ளிகேட் பண்ண இந்த லேயரை நம்ம வீடியோக்கு மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லேயரை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நமக்கு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டார்டிங் பொசிஷனில் கர்சர் வச்சுக்கிட்டு மாஸ்கிங் பண்ணுறதுக்கு நம்ம இது வரைக்கும் பென் டூல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த மாஸ்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த சர்க்கிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணதுமே நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் மட்டும் வந்திருக்கும், அதுக்குள்ளே மட்டும் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த லேடியோட ஃபேஸ் கிட்ட வந்து அதை கரெக்டாக வச்சுட்டு அதை சைடெல்லாம் அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக கொஞ்சம் ஸ்க்ரீனை ஜூம் பண்ணிடலாம். ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அதை இந்த சர்க்கிளை வந்து அலைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி அந்த லேடியோட ஃபேஸ் மட்டும் மாஸ்க் பண்ணி வச்சுருக்கோம்.
நமக்கு நல்லாவே தெரியும் இந்த லேடியோர் ஃபேஸ் வந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வரைக்கும் மூவ் ஆகும். இதை வந்து நம்ம அந்த மூவ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாஸ்கிங்கை வந்து ட்ராக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராக் பண்ணுறது நம்ம மாஸ்க் பேத்தில் போய் நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணியிருந்தோம். இதிலே நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். இதில் வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு ட்ராக் செலக்டட் மாஸ்க் ஃபார்வர்டுங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டதுமே இங்கே மேஜிக் நடக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ட்ராக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கலி இது அந்த ஃபேஸ் எங்கெல்லாம் போகுதோ அந்த மார்க்கிங் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ட்ராக் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ் வரும், கீ ஃப்ரேம்ஸ் எவ்வளோ செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு அந்த லேடியோட ஃபேஸ் வேணுமோ அது வரைக்கும் வச்சு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து நம்ம மேலே வச்சுருக்க அந்த லேயரில் வந்து ட்ரிம் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ அந்த லேடியோட ஃபேஸ் மட்டும் நம்ம வந்து ட்ராக் பண்ணியிருக்கோம், அது மட்டும் உங்களுக்கு வீடியோவில் தெரியுது. ஸோ இந்த லேயரில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ மட்டும் நம்ம கொஞ்சம் ப்ரைட் பண்ண போகிறோம். அது எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் கரெக்ஷனில் போயிட்டு நம்ம அந்த கலர் கரெக்ஷன் பண்ணி நமக்கு தேவையான பிரைட்னஸை கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம எடிட்டிங்கில் போயிட்டு நம்ம அந்த பழைய வீடியோவை வந்து இந்த சேம் இது கீழே கொண்டு வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், இந்த வீடியோவில் வந்து கரெக்டாக இந்த மார்க் பண்ணின விஷயம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே இருக்கிற லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிங் பாயிண்டில் போயிட்டு அந்த மாஸ்க் ஃபெதர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாஸ்க் ஃபெதரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன பார்த்திங்கன்னா, அந்த நம்ம எட்ஜஸ் வந்து ஸ்மூத் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணுனது அந்த இடத்துல கொஞ்சம் தெரியாமல் ரியாலிட்டிக்காக வந்துடும். ஸோ நம்ம இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வெளியில் பார்த்தா அந்த கார் ஆக்சிடென்ட் சீன். அதுக்குண்டான ஃபுட்டேஜை வந்து நம்ம டைம் லைனில் கொண்டு வந்துடலாம். டைம் லைனில் போட்ட இந்த ஃபுட்டேஜை வந்து நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் தான் இது. இதில் பாருங்கள், ரெண்டு கார் பாஸ் ஆகுது. அப்புறம் இதில் பெர்ஃபார்ம் பண்ண அந்த பையன் வந்து நடந்து வர்ற அப்படி நடந்து வந்து ரோடுக்கு நடுவில் வந்து அவன் இப்படி பெண்ட் ஆகி மறுபடியும் நடந்து போகிறான். இதுதான் நான் ஷூட் பண்ண அந்த வீடியோ. இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த கார் ஆக்சிடென்ட் சீனை எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இந்த கார் வர்றதுல இடத்துலேருந்து நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கார் பாஸ் ஆகுது, இன்னொரு கார் பாஸ் ஆகுது. இங்கே வச்சு இந்த வீடியோ மறுபடியும் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பையனோட என்ட்ரியை வந்து நம்ம எடுத்துடலாம். அப்போ ரெண்டாவது ஒரு கார் நம்ம போச்சு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆக்சிடென்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த காரை அதுவும் வந்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அந்த கார் பாஸ் ஆகிற அந்த ஒரு சின்ன வீடியோ வந்து நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேவையில்லாத இந்த வீடியோ வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக தேவையான இடத்த மட்டும் நமக்கு எடுத்துக்கிட்டு நம்ம கண்ணு வச்சுக்கலாம். அந்த பையன் வந்து என்ட்ராகிற அந்த சீனை வந்து என்ட்ராகி இந்த பெண்ட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு பேலன்ஸை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மூணு கிளிக் நம்ம எடுத்திருக்கோம். ஒன்று, ரெண்டு கார் வந்து பாஸ் ஆகிறது, அப்புறம் வந்து நம்ம ஆக்சிடென்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த காரோட பாசேஜ், தேர்டு ஒன் வந்து நம்ம அந்த பையனோட என்ட்ரி. இந்த மூணையுமே வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு கார் பாஸ் ஆகிறத வந்து நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். செகண்டு வந்து அந்த பையனோட வீடியோவை வந்து வச்சுக்கலாம். தேர்டு வந்து அந்த ஆக்சிடென்ட் காரையும் நம்ம அலைன் பண்ணி பொசிஷனில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு கார் பாஸ் ஆனதுமே இந்த பையனோட வீடியோ அந்த இடத்துல மறு வச்சுக்கலாம். பையனோட வீடியோ, பையன் நடு ரோட்டில் வந்து இப்படி பெண்ட் ஆகிற இடத்துல வந்து அந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு அந்த காரோட வீடியோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த பையனோட கட் பண்ண இந்த வீடியோவை அதுக்கு மேலே தூக்கி வச்சிடலாம். மேலே தூக்கி வச்சதுக்கப்புறம் அந்த பெண்ட் ஆகிற இடத்துல இருந்து மாஸ்கிங் பேத்தில் கீயை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம மாஸ்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாஸ்கிங் முடிச்சிட்டோம். இனி வந்து இந்த மாஸ்கிங் பண்ண இந்த விஷயத்தை எப்படி ட்ராக் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். கரெக்டாக அந்த கார் வந்து அந்த மோதிர டைமில் அந்த கீ ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதையும் வந்து கரெக்டாக பொசிஷனில் நம்ம ட்ராக் பண்ணி கொண்டு வந்து அலைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த வீடியோவை வந்து நம்ம பொசிஷனில் போயிட்டு நம்ம ஒரு கீ ஃப்ரேம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காரோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதர பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ காரோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை பொசிஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுடலாம். காரோட வீடியோவில் ஸ்பீடு கொஞ்சம் அதிகப்படுத்திடலாம். 150 லெவலுக்கு அந்த ஸ்பீடை பாருங்கள். இப்போ அந்த வீடியோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பேக்ரவுண்டில் சவுண்டு மிக்ஸ் பண்ணிச்சுன்னா ஃபினிஷ் ஆயிரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஹரிணி மீடியா. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.